Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. For admissions, apply online. நகத்திட்டத்துல இதெல்லாம் எதுக்கு? லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ஃப்ரீ. சேதாரத்துல 50% ஃப்ரீ. சிலம்பரசன் கௌதம் மேனன் அவர்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வெந்து தனிந்தது கார்டோட செகண்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சிம்பு அவர்கள் வந்து கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஒரு பழைய சட்டை போட்டுக்கிட்டு கீழே ஒரு லுங்கி கட்டிட்டு பின்னாடி வந்து ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது எல்லாருமே வைரலாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கௌதம் மேனன் அவர்களோட டிஃபால்ட் டோன்லேருந்து இந்த படங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நேற்று வெந்து தனிந்தது கார்டோட செகண்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் மாதிரி. இப்போ அந்த படத்தோட செகண்ட் லுக் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த லுக்ல வந்து சிலம்பரசன் அவர்கள் ஒரு ரூம் லுக்கான் இருக்காரு, கூட ஒரு 10 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்லம் ஏரியால இருக்க ஒரு சின்ன ஒரு ரூம்ல வந்து எல்லாருமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லுக்கான் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த செகண்ட் லுக் தான் இப்போ வைரலா வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஜன்னலுக்கு வெளியிலிருந்து ஒரு ரெட் லைட்டு, உள்ள ரூமுக்குள்ள ஒரு குட்டியா ஒரு லைட்டு, எல்லாருமே படுத்துக்கிட்டு இருக்காங்க, சோகமா இருக்காங்க அப்படிங்கிற ஃபீல்ல வந்து இந்த போஸ்டர் இருக்கு. ஸோ இந்த போஸ்டர் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. சிம்பு அவர்கள் வந்து ஆல்ரெடி மகா மாநாடு, பத்து தலை அப்படின்னு பல படங்களை வந்து கையில் வச்சிருக்காரு. அது கூடவே இந்த வெந்து தனிந்தது காடு அப்படிங்கிற ஒரு படமும் வந்து ஆட் ஆயிருக்கு. கௌதம் மேனன் அவர்களும் அடுத்து ஜோஷ்வா துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற படங்கள் வந்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக நவரசால கிட்டார் கம்பி மேலே நின்று அப்படின்ற ஒரு எபிசோடு சூர்யா அவர்களை வச்சு கௌதம் மேனன் இயக்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் 333, ருத்ர தாண்டவம் அப்படிங்கிற படங்களையும் கௌதம் மேனன் வந்து நடிச்சுக்கிட்டு வராரு. ஸோ இப்படி பல ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருந்தாலும் எல்லாருமே வந்து வெந்து தனிந்தது காடு அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. பிளஸ் இன்னொரு பஸ் ஜோன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து கௌதம் மேனன் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு நெக்ஸ்ட் ஒரு படம் பண்றாரு அப்படின்னு. அதை வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பஸ் அண்ட் காசிப்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கௌதம் மேனன் படங்கள்ல வந்து இது வரைக்கும் நடிச்சதே இல்லை. கௌதம் மேனனோட டோன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வெயிட் பண்ணிருக்காங்க ஹாப்பியா. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து சன் பிக்சர்ஸ் கூட வந்து ஒரு 5 படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பஸ் ஒன்று கிரியேட் ஆச்சு. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து டான் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அது கூடவே வந்து டாக்டர் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்கு. பிளஸ் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அடுத்து அட்லி கூட பண்ண போறாரு, விக்னேஷ்வன் கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு நிறைய பஸ் போய்கிட்டு இருந்தாலும் இன்னும் எந்த விதமான அபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே இன்னும் வரவில்லை. ஓ, லெட்ஸ் வெயிட் ஃபார் த அபிஷியல் கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த வெந்து தனிந்தது காடு அந்த படத்தோட செகண்ட் லுக் தான் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே எஸ் சிம்பு அவர்கள் வந்து ஃபயரில் இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். சிம்பு அவர்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒரு ரெட் கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, லைக் எந்த படமே நடிக்கக்கூடாது, ஷூட்டிங் எல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து அந்த ரெட் கார்டை வந்து கேன்சல் பண்ணி சிம்பு அவர்கள் வந்து படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க சிலம்பரசன் அவர்கள் அடுத்து வெந்து தனிந்தது காடு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தோட ரிலீஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. இது போல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நக்கீரன் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.